வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ஃபோர் தமிழ்நாட்டோட ஹாட்டான டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெபிடி சிஎம் தான் டெபிடி சிஎம் வேற யாரும் இல்ல நம்ம தமிழ்நாட்டில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரோட பையன் தான் உதயநிதி ஸ்டாலின் அவரை தற்பொழுது அவசர அவசரமாக டெபுட்டி தான் எம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் வந்து ஓகே ஓகே அந்த படத்தில் ஒரு கல் ஒரு கல் படத்தில் இன்ட்ரோடியூஸ் ஆனார் ஆனால் சினிமாவுக்கு வர மாட்டேன்னு சொன்னா சினிமாவுக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பேட்டியில் கேட்டிருப்பாங்க நீங்க வந்து அரசியலுக்கு வர சான்சஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்ல கண்டிப்பா முடியாது என்னோட சீனியர்ஸ்னா இருக்காங்க அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வழி விடுவேன் சொல்லி சொன்னாப்பில அதே மாதிரி முக ஸ்டாலின் அதே கேள்வி கேட்க மேல இல்ல என்னோட ஃபேமிலியிலேருந்து போய் நம்மள அரசியலுக்கு மாட்டாங்கன்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு சோ அதான் இப்போ வந்து உயர இருக்கு ஏன்னா வந்து நம்ம தளபதி விஜய் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ தாவைக்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாநாடு வந்து நெக்ஸ்ட் மன்த் அதாவது அக்டோபர் டுவெண்டி செவன்த் போது நம்ம உதயநிதி வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் மூலம் படத்தை தயாரிச்சுட்டு வந்தார் ஸோ அதோட ஃபஸ்ட்டு தரப்பில் வந்து படம் நம்ம தளபதி விஜயோட குருவி திரைப்படம் தான் அதுக்கடுத்து அவர் ஓகே ஓகே படம் நடிச்சதுக்கப்புறம் நம்ம சந்தான நாள்தான் தான் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ப்ளஸ் ஹன்சிக்கா அதுக்கப்புறம் நம்ம நைன்தானா சில படம் நடிச்சாரு நண்பேண்டா அந்த மாதிரி இது கதவுகள் கதல் அந்த படமே ஓடல அதுக்கடுத்து எந்த படம் எடுத்தாலும் அதுக்கு வந்து ராசி இல்லாமல் ஓடாம தான் இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து ஒரு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவில் இளைஞர் அணியில் போய் ஒரு கட்சி போஸ்டிங்கை கொடுத்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனார் இப்போது அதற்கு மேலே தமிழ்நாட்டோட டெபிட்டி சிமாக அவசர அவசரமாக தேர்ந்தெடுத்துருக்காங்க அதற்கு காரணம் வேறு யாருமே இல்லைங்க நம்ம தளபதி விஜய் தான் ஒரு தவிர்க்க கட்சி ஆரம்பித்தது எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட மாநாடு அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த் நடக்கப்போகுது ஸோ எப்படினாலும் விஜய் வந்து அரசியலுக்குள்ளே அதாவது அது பிரபலமாக ஆறுக்குள்ளே நம்ம த மகனை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் வந்து அவசர அவசரமாக அந்த முடிவு எடுத்திருக்காங்க இது வந்து டிஎம்கே அவங்க வந்து பல பேர் எதாவது சீனியர்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாத்துக்குமே வந்து உடன்பாடு இல்லை இருந்தாலும் வேற வழி இல்லாம காஞ்சிபுரத்துல மீட்டிங் நடந்திருக்கு ஒரு மனதாங்க அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதாவது ஒரு மீம்ல போடுவாங்க மிந்தி வந்து உங்க அப்பா முதலமைச்சர் இப்ப நீங்க முதலமைச்சர் அடுத்து உங்க பையன் முதலமைச்சர் சொல்லிட்டு ஒரு மீம்ஸ்ல போடுவாங்க வீடியோஸ் கூட இருக்கு அந்த வீடியோஸ் வந்து சமூக வலைதளங்கள் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம லியோ சக்சஸ் அதாவது நிகழ்ச்சியில் வந்து நம்ம தளபதி விஜய் ஒரு விஷயம் பேசிட்டு வர்றது தான் அப்பா சட்டையை போட பிள்ளை ஆசைப்படுவான் தான் சட்டை வந்து லூஸாக இருக்கும் வாட்ச் லூஸாக இருக்கும் ஆனா வேற வழி இல்லை தன்னோட அப்பா சட்டை போட்டு தான் சொல்லி சொல்லுவாரு அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே அதகலப்படுத்திட்டு வருது அது வேற யாருமே இல்ல தமிழ்நாட்டோட அவசர அவசரமா தேர்ந்தெடுத்த டெபுட்டி சிஎம் எம் உதநீதியை தான் அதை வந்து சாடுது இதான் இப்ப சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா தளபதி குண்டான மாசம் எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிகர்கள் இருக்காங்க தற்போது ரிலீஸ் ஆன கோட் திரைப்படம் கூட ஐநூறு கோடி வசூல் சாதனை செஞ்சிருக்கு அடுத்த ஒரே ஒரு படம் தான் பாக்கி இருக்கு அந்த படத்தோட வந்து முழுக்க முழுக்க சினிமாக்கு முழுக்க போட்டு அரசியலுக்கு அடுத்த மாசம் மீட்டிங் வேற இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டைரக்டா எந்த கட்சி கூட சேராம தமிழக வெற்றிக்கழகம் கழகம் முக்கியமான விஷயம் தளபதி விஜய் ஒன்னும் அதாவது சினிமா வாய்ப்பு இல்லாமையோ சேலரி கொடுக்க முடியாம படம் ஃபெயிலினாலையோ அரசியலுக்கு வரல கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு வந்து இருநூத்தி கோடி லாஸ்ட் படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு அடுத்த படத்துக்கு முன்னூறு கோடி வாங்கியிருக்காரு சம்பளம் அப்படி உள்ள மனசு எனக்கு சம்பளமே வேண்டாம் மனசோட இது மக்களோட நலன் தான் முக்கியம் சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அதே மிகப்பெரிய சக்சஸ் பார்க்கப்படுது அதனால தான் தளபதி விஜய்க்கு எதிராக இந்த விஷயம் வந்து உடனே முடிவெடுக்கப்பட்டுள்ள நியூஸ் வந்துகிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து டிஎம்கே வெஸ்ட் டிவிக்கு அதாவது தளபதி தமிழக வெற்றிக் கழகம் அன்றை திமுக கண்டு தான் மிகப்பெரிய போட்டி இருக்கும் கண்டிப்பாக தெரிய வருது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல யார் இடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா ஷேர் கன்மெண்ட்ஸ் தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி உங்கள் நண்பன் ராஜகுரு நன்றி வணக்கம்